இன்றைய எமது மன நிம்மதி வகுப்பில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் முதற்கண் எனது வந்தனங்களை தெரிவித்து கொண்டு, மனிதனுடைய மனமும் கவலையும் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன நிம்மதியின் பொருட்டு ஒரு யோசனை திட்டமாகவும் ஒரு வழிகாட்டி ஆலோசனையாகவும் அனுபவத்தின் மூலம் பெற்ற தகவல்களையும் இப்பொழுது உங்களுக்கு முன்வைக்க தீர்மானித்துள்ளேன். இந்த உலகத்திலே பிறந்த அனைத்து மனிதர்களும் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த இலக்கு என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது. இயற்கை என்பது எம்பால் விரிந்து கிடக்கின்றது. இந்த உலகம் என்பது காலாகாலமாக ஆண்டுதோறும் பல செயற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் ஒரு மனிதனுடைய மன நிம்மதி எங்கே இருக்கின்றது என்று தேடி பாருங்கள். அவன் பிறந்ததிலிருந்து மரணத்தை சங்கமிக்கின்ற வரையிலே பல்வேறு சவால்களை எதிர்கொள்கின்றான், பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றான். ஆனால் அவனுக்கு மன நிம்மதி ஏற்பட்டதா? இல்லை. பிறந்த குழந்தை முதல் மரணத்தை மரண தருவாயிலே இருக்கும் ஒரு முதியோன் வரை அவன் மன நிம்மதி ஏற்பட்டதா என்பான்? இல்லை. ஆனால் மன நிம்மதி ஏற்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். இந்த உலகத்திலே 110 வீதமானவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எவ்வாறானவர்களாக இருக்கிறார்கள் என்றால், கற்பனை இல்லை என்பது, அதாவது ஒரு கற்பனை இல்லை என்பவன் கவலையை உண்டாக்குகின்றது, கற்பனை வேண்டும் என்பவன் முயற்சியை எதிர்கொள்கின்றான். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறந்ததனுடைய அர்த்தம் தன்னுடைய முயற்சியால் செயற்பட்டு தன்னுடைய இலக்கை அவன் அடைகின்றானா? இல்லை. இயற்கையின்பால் தன்னுடைய கவனத்தை செலுத்துகின்றானா? இல்லை. உங்களுக்கு தெரிந்திருக்கும், இந்த உலகத்திலே உருவாகி இருக்கின்ற விஞ்ஞானிகளும் இந்த கண்டுபிடிப்பாளர்களும் எவ்வாறான கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவதற்கு அவர்கள் இயற்கையின்பால் செலுத்திய அதீத பற்றே காரணம். உங்களுக்கு தெரிந்திருக்கும், தோமஸ் அல்வா எடிசன் அவர்கள் மின்கூமலை கண்டுபிடிப்பதற்கு முன்னர் 48 மனுத்தியானங்களுக்கு மேல் நித்திரை இல்லாமல் இருந்தார். அவருடைய மனைவி எழுதி வைத்த குறிப்பிலே 48 மனுத்தியானங்களுக்கு பிறகு நித்திரை எழுதிய பின்னர் அந்த மின் குமிழ் ஒளிர்வதை கண்டு அவர் தொடர்ச்சியாக நித்திரை இல்லாமல் இருந்தார். அவ்வாறுதான் ஒருவருடைய கற்பனையில் தோன்றுகின்ற நிகழ்வுகளை முன்னிறுத்துகின்ற போது அவன் ஒரு சாதனையாளராகவும் ஒரு சரித்திர நாயகனாகவும் வருகின்றான். இன்று உலகத்திலே எடுத்து பாருங்கள், பல்வேறுபட்ட சாதனையாளர்களும் பல்வேறுபட்ட சரித்திர நாயகர்களாகவும் இருப்பவர்கள் யார்? இயற்கையின்பால் உள்ளவர்கள், கற்பனையை தங்கள் மனதிலே வளர்த்தவர்கள். கற்பனை என்பது எவ்வாறு இருக்க வேண்டும்? கற்பனையிலே நல்ல கற்பனை கெட்ட கற்பனை என்பது கிடையாது. அவர் அவர் மனதிலே தோன்றுகின்ற கற்பனை இருக்க வேண்டும். ஒரு மனிதன் கற்பனை செய்வது என்பதை இலகுவே அவர் கற்பனையின்படியே வாழ்ந்துவிட்டு போகலாம் என்று நாங்கள் நினைக்கலாம். அவ்வாறு முடியாது. கற்பனை செய்வது என்பது மிகவும் கடினமான விடயம். எவ்வாறான கற்பனையை நாங்கள் செய்ய வேண்டும்? இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பிறந்திருக்கிறான் என்றால் அவன் கற்பனையின்பால் வாழுகின்ற போதுதான் தன்னுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி நிலை அடைந்து வெற்றி அடைகின்றான். இன்று மனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய தேவைகளுக்காக மற்ற மனிதர்களை பழியாக்கி கொண்டிருக்கிறார்கள். எந்த சமூகத்தை எடுத்தாலும் அந்த சமூகங்களும் ஒவ்வொரு மனிதரையும் தங்களுடைய பழிக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்றது. எவ்வாறு என்றால், தனிநபருடைய முக்கியத்துவம் பெறுகின்ற போது, தனிநபர் சார்ந்த கருத்துக்களை முன்வைக்கின்ற போது அவன் அவனை அங்க முதன்மை பெறுகின்றான். ஒவ்வொருவரும் எந்த இனமாக இருந்தால் என்ன, எந்த ஜாதியாக இருந்தால் என்ன, எந்த மொழி பேசுபவர்களாக இருந்தால் என்ன, அவர் அவர்கள் தங்களுடைய தனி மதம் சார்ந்தும் தங்களுடைய மொழி சார்ந்தும் தங்களுடைய இனம் சார்ந்தும் கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். இவ்வாறு கருத்துக்களை முன்வைக்கின்ற போது அங்கே தனி மனிதனுடைய ஆதிக்கமும் தனி மனிதன் சார்ந்த கருத்துக்களும் முன்னிலைப்படுத்துகின்ற போது அப்பாவி மக்கள் பழியாகி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு என்ன காரணம்? தனி மனிதன் தன்னுடைய கருத்துக்களை விளங்கிக் கொள்ளாமல், தனி மனிதன் கற்பனை செய்யாமல், தனி மனிதன் எது சுதந்திரம் என்பதை உணராமல், இந்த உலகத்திலே பிறந்திருக்கின்ற அனைத்து மனிதர்களும் இயற்கையின்பால் ரசனை கொண்டிருக்கிறார்களா? இயற்கையின்பால் தன்னுடைய கருத்துக்களை முன்னிறுத்துகின்றார்களா? இல்லை, இல்லை. பிறந்தது முதல் மனிதனுக்கு பல பிரச்சனை வருகின்றது. ஒரு மனிதனுக்கு பணப்பிரச்சனை இருக்கின்றது, ஒரு மனிதனுக்கு வீட்டின் பிரச்சனை இருக்கின்றது, ஒரு மனிதனுக்கு கல்வி பிரச்சனை இருக்கின்றது.
அந்த மனிதனுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டால் அவனுக்கு அதே பிரச்சனையிலிருந்து அவனுக்கு மன நிம்மதி என்பது கிடைக்கின்றதா? இல்லை, பிரச்சனை என்பது இருக்கத்தான் செய்யும். எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனை என்பது இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனைக்குள்ளே நாங்கள் கற்பனை என்பதை வளர்க்க தெரிந்திருக்க வேண்டும். எவ்வாறான கற்பனை என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கண்டுபிடிப்பாளர்களும் பல்வேறுபட்ட இலக்கிய கர்த்தாக்களும் இந்த இயற்கையின் பால் கொண்ட கற்பனையினாலே அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு சிந்தனையாளர்களாக ஒரு கருத்தை முன்னிறுத்துகின்றார்கள். இன்று உலகத்திலே எடுத்து பாருங்கள், எந்த மூலையில் இருந்தால் என்ன, எந்த பிரதேசத்தில் இருந்தால் என்ன, அவர்கள் கற்பனையின் பாலே ஒரு சாதனையை செய்திருக்கின்றார்கள். நாங்கள் எத்தனை பேர் கற்பனை செய்திருக்கின்றோம்? கடல் அலையில் வீசுகின்றது, கடல் அலையில் மிதப்பதாக கற்பனை செய்திருக்கின்றோமா? காற்று வீசுகின்றது, இந்த காற்றை இயற்கையை சுவாசிப்பதற்கு கற்பனை செய்திருக்கின்றோமா? இயற்கையின் பால் இந்த தாவரங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றது, இந்த உயிரினங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றது, அந்த உயிரினங்களின் பால் அன்பு செலுத்துவதற்கு கற்பனை செய்திருக்கின்றோமா? இல்லை, நாங்கள் எங்களுடைய உணவு பற்றியும் எங்களுடைய உடைகள் பற்றியும் எங்களுடைய தேவைகள் பற்றியும் மற்றவரை எப்படி சுரண்டுவது, மற்றவருக்கு எப்படி குறை காணுவது என்ற அடிப்படையிலேயே நாங்கள் தொழிற்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே ஒரு தனி மனிதனுடைய மனநிலையானது நிம்மதியற்று போகின்றது. நீங்கள் ஒன்றே ஒன்று சிந்தித்து பாருங்கள். அன்பான மன நிம்மதி பெற வந்திருக்கின்ற மக்களே, நீங்கள் ஒரு கருத்தை சிந்தித்து பாருங்கள். இயற்கையின் பால் நீங்கள் கற்பனை கொண்டு பாருங்கள். இயற்கை உங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டும். இந்த உலகத்திலே இருக்கின்ற அறிவியல் மேதைகள் பல்வேறு கண்டுபிடிப்பாளர்களுக்கு இயற்கை பாடம் புகட்டி இருக்கின்றது. இவ்வாறு அவர்கள் இயற்கையின் பால் ஈடுபாடு கொண்டதாலேயே பல்வேறு இலக்கிய கர்த்தாக்களும் சமூகவியலாளர்களாகவும் கண்டுபிடிப்பாளர்களாகவும் பரிணாமிக்க கூடியதாக இருக்கின்றது. இன்று இலங்கையில் மட்டும் நாங்கள் எடுத்துக்கொண்டால், எந்த இனத்தை சேர்ந்த அரசியல்வாதியாக இருந்தால் என்ன, எந்த இனத்தை சேர்ந்த மொழி பேசுகின்றவனாக இருந்தால் என்ன, அவன் ஏதோ ஒரு நலத்திலே தன்னுடைய மனதிலே நிம்மதி இல்லாமல் தன்னுடைய தேவைகளுக்காகவும் தன்னுடைய அடிப்படை தன்னுடைய சுயநலத்துக்காகவும் அப்பாவி விளங்காத பொதுமக்களை பழியாக்கி அவர்களுடைய பரம்பரையை அழித்துக் கொண்டிருக்கின்றான். இது எந்த வகையிலே நியாயமானது, எந்த வகையிலே நியாயமானது? ஆகவே அன்பான மக்களே, நீங்கள் ஒன்று சிந்தியுங்கள். இந்த இடத்திலே நாம் இயற்கையின் பால் கற்பனை கொள்ள வேண்டும். இயற்கையின் பால் கற்பனை கொள்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையின் பால் அந்த கற்பனையானது நிஜமாகின்றது. கற்பனை கொள்வது என்பது இலகுவான விடயம் தானே, அதை கற்பனை கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சிறந்து விட்டு போகலாம். அவ்வாறு இங்கு கருத்தல்ல. கற்பனை என்பது நாம் என்ன விடயத்தை நினைக்கின்றோமோ அந்த விடயத்தை நாம் செய்து காட்டுவதற்கு முன்பளிக்க வேண்டும். ஏற்கனவே குறிப்பிட்டது போல், ஒன்று இல்லை என்று நினைப்பவன் அவன் கவலைப்படுபவன் ஆவான். ஒன்று இல்லை என்று நினைப்பவன் அவன் கவலைப்படுபவன் ஆவான். ஆனால் ஒன்று வேண்டும் என்று நினைப்பவன் அவன் முயற்சி செய்வான், முயற்சி செய்பவன் ஆவான். ஆகவே நாங்கள் ஒன்று இல்லை என்று கவலைப்பட வேண்டுமா, அல்லது ஒன்று வேண்டும் என்று நினைக்க வேண்டுமா? ஆகவே முயற்சியை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனிதனும் மனம் திறந்து கற்பனையின் பால் வாழ வேண்டும், கற்பனையின் பால் சிறக்க வேண்டும். கற்பனை என்பது ஒரு மனிதனை மனிதனுடைய மனதிலே நிம்மதியை உருவாக்கும். இயற்கையை ரசித்து பாருங்கள், இயற்கையின் மீது காதல் கொண்டு பாருங்கள். இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளும் மனிதனுடைய ஒரு ஆளுமை சிந்தனைக்கு உள்ளடங்கப்படுகின்ற அவனுடைய ஆற்றலை சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய அறிவு ஆளுமை வளர்க்கப்பட்டு உங்களுடைய கற்பனை திறனானது அதிகரிக்குமானால் இந்த இயற்கையின் பால் மன நிம்மதி கொள்ளும். நீங்கள் பிறந்த உலகத்தினிலே பிறந்ததனுடைய அர்த்தம் விளங்கும். அப்பொழுது இந்த உலகத்திலே நாம் எதற்காக பிறந்திருக்கின்றோம், இந்த உலகத்திலே இன்று உலகம் தொடங்கிய காலத்திலிருந்து எத்தனையோ மனிதர்கள் பிறந்திருக்கிறார்கள், இறந்திருக்கிறார்கள், இன்னும் பிறக்க போறார்கள், இப்பொழுதும் பிறந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த நிமிடமும் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களிலே இன்று இறந்தும் காலகாலமாக ஆண்டாண்டுதோறும் பேர் சொல்லி வாழக்கூடிய வகையிலே ஒரு சிலரே இருக்கின்றார்கள். அவர்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கற்பனையின் பால் வாழ்ந்தவர்கள், மனதை கற்பனையிலே விதைக்க விட்டவர்கள், கற்பனையை ரசித்தவர்கள், இயற்கையோடு ஒன்று பிணைந்தவர்கள். ஆகவே இயற்கையின் பால் இயற்கையோடு ஒன்று பிணைந்தவர்களே தங்களுடைய வாழ்க்கையிலே சாதனையாளர்களாகவும் மன நிம்மதியை பெற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள். நாங்கள் ஒரு பிரச்சனை வந்தால்
பிரச்சனை வந்தால் கவலை என்பதை அடையக்கூடாது. அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டால் கட்டாயமாக இன்னும் ஒரு பிரச்சனை வரும். ஆகவே பிரச்சனை 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 என்பதல்ல, கற்பனை 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 என்று ஒன்று இல்லை என்று நினைப்பதை விட, கவலை அடைவதை விட ஒன்று வேண்டும் என்று முயற்சி செய்ய வேண்டும், அதை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் அந்த இடத்திலே அது ஆசையாக குடிகொண்டு எங்களுடைய வழியையும் எங்களுடைய சிந்தனையை மாற்றக்கூடாது. அந்த வகையிலே இயற்கையின்பால் கற்பனை கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு சாதனையாளர்களாக வருவீர்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.